இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். குயவனே, இந்த நிகழ்வின் அடிப்படையில் விசுவாசம் என்ற வார்த்தையை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 8:30 இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை கேட்டு அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இயேசு கிறிஸ்து தம்முடையவர்களோடு கூட பேசி கொண்டிருந்த பொழுது, நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யவில்லை, என் பிதா எனக்கு போதித்தபடியே செய்கிறேன், என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானதை நான் எப்பொழுதும் செய்கிறேன், அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை, பிதாவும் நானும் ஒன்றாயிருக்கிறோம் என்று சொல்லி தம்முடையவர்களோடு கூட, தம்மை பின்பற்றி வந்த ஜனங்களோடு கூட அவர் பேசின ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். அப்படி என்றால் பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். ஆனாலும் பிதா என்ன சொன்னாரோ அதை குமாரன் செய்தார், இயேசு கிறிஸ்து செய்து வந்தார். அதற்காக அவர் அவரோடு கூட எப்பொழுதும் பேசுகிறவராக, வேதம் சொல்லுகிறது நான் தனித்திருக்கவில்லை, நான் எப்பொழுதும் பிதாவோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, பிதாவானவர் நம்மோடு கூட பேசும்படியாய் நமக்கும் அவருக்கும் உள்ள உறவு அல்லது ஐக்கியம் அல்லது ஃபெலோஷிப் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நாம் கர்த்தராகிய ஆண்டவரோடு கூட, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட உள்ள உறவு உண்மையாய் காணப்படுகிறதா? அது மாத்திரமல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானதை நாம் ஒவ்வொருவரும் செய்கிறவர்களாக காணப்படுகிறோமா? நாம் எப்பொழுதும் கர்த்தரோடு இருக்கிறோமா? ஏனென்றால் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் தேவனோடு கூட இருந்தார், பிதாவோடு கூட இருந்தார், அவர் சொல்ல இவர் செய்தார். அப்படி என்றால் நம்முடைய உறவு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட பலமாய் காணப்படுகின்ற பொழுது அவருடைய சத்தத்தை நாம் கேட்போம், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம், அவர் சொல்வதை அப்படியே செய்வோம். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இடத்திலே பூமிக்கு உப்பாக, உலகத்திற்கு வெளிச்சமாக, நற்சாட்சி பெற்ற ஒரு ஜனமாய் நாம் காணப்படுவோம். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் உங்களுக்குள்ளே நிறைவாய் கொடுப்பாராக. ஆமீன், ஆமீன்.